பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் நம்ம இப்ப பார்க்க போவது ஆகஸ்ட் மாதம் பெண்களுக்கான பொதுவான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசியை முதல்ல ஆரம்பிச்சு ஏன் ராசியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது கால புருஷனுக்கு முதல் ராசியாக இருப்பதால் எல்லாருமே மேஷராசிலேருந்து தான் ஆரம்பிப்பார்கள் மேசராசியில பிறந்த நீங்க தைரியமும் செவ்வாய் அதிபதியாகவும் கொண்டிருக்கிறீர்கள் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பதால் ஐயோ கேது என்ன பண்ணிடுமோ சுருக்கும் கேதுன்றது சுருக்கக்கூடிய கிரகம் ஆனால் ஒன்பதில் கேது உங்களுக்கு பாக்யம்தான் எதனால் அப்படின்னா ராசி அதிபதியான குரு வந்து பன்னெண்டாம் ராசி அதிபதி குரு பன்னெண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு திருப்பி உங்களுக்கு வராறுனால உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமாக இவ்வளோ நாள் கொஞ்சம் கஷ்டங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர ஆரம்பிப்பீர்கள் சிம்மத்துக்கு செவ்வாவோட பார்வை கும்பம் மீனத்துக்கும் இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற பெண்மணிகள் நல்லா நல்லா பேசி திறமையும் தைரியமும் கொண்டு நல்லாவே பண்ணுவீங்க ஜாபு ஓரியன்டல் பெண்கள் வேலை பார்க்கும் பெண்களுக்கும் நன்றாகவே இருக்கு இந்த மாதம் எந்த குழப்பமும் இல்லாமல் நன்றபடியாக முன்னுக்கு வருவீர்கள் ரிஷப் ராசி நண்பர்களே சுக்கரன் உங்களுக்கு அதிபதி ஸோ எப்பவுமே பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லில்லாமா சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்க ராசியை பொறுத்து ஜாதக கட்டத்தை பொறுத்து தான் இருக்கும் ஆனால் இந்த ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நல்லா பேசுவார்கள் சந்திரன் போற குளிர்த்து இருந்து பேசுவார்கள் மற்றவங்களை மைக்கு அழகாக பேசுவார்கள் இவங்க பேச்சு தான் இவங்களுக்கு மூலதனமாக இருக்கும் இவங்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து ராகு இருப்பதால் சுக்கரனோட கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு அதனால் நீங்கள் ரொம்ப வந்து வாயை கொடுத்து மாட்டாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது ராகு வந்து பிரச்சனையை உண்டாக்குவார் ஏன்னா ராகுன்றது ஒரு அரக்கனோட கிரகனால் எங்கே போனாலும் அவர் எந்த ராசியில் இருந்தாலும் பிரச்சனையை உண்டாக்குவார் பணத்தை கொடுத்துவார் பிரச்சனையை உண்டாக்குவார் அதனால் நீங்கள் கொஞ்சம் வாய் ஜாலத்தை குறைச்சிட்டு எனக்கு எதுக்கு அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் தப்பிக்கலாம் ரிஷபராசிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா இவங்களுக்கு இந்த மாதத்தில் அரசாங்க அது லோனு ஏதாவது ட்ரை பண்ணால் கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் ஆனால் முக்கியமாக என்னன்னா உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறதுனால கொஞ்சம் ஜாலத்தை குறைத்துன்னு நமக்கு எதுக்கு அடுத்த மாம்புன்னு இருந்துட்டால் இந்த மாதத்தை தப்பிக்கலாம் மிதுன ராசி நண்பர்களே முன்னேற்றம் காணப்படும் மிதுனம் என்றாலே புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அதனால் முன்னேற்றம் புதன் வந்து நெ மறைந்தாலும் நிறைந்த கல்வின்றது புதனுக்கு ஒரு பேர் உண்டு அதனால் எங்கே இருந்தாலும் புதன் வந்து அவரோட வேலையை செஞ்சுட்டுவார் ஸோ மிதன ராசிக்கு அதிபதி புதன் தான் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி ஸோ முது மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே அது ஒரு கம்ப்யூட்டர் வகையில் படிக்கிறவங்களுக்கு இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எப்படின்னா முன்னேற்றம் தான் இருக்குது எப்படி சொல்லலாம் பயம் மா மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா பயம் முடுத்துற மாதிரி ஒன்றும் இல்லை பத்தாம் தேதிக்கு மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற தடை எல்லாம் நீங்கி நல்லபடியாவே காணப்படுகிறது கடகராசி நண்பர்களே நீங்க வந்து சந்திரன் யார் வந்தாலும் சாப்பாடு போட்டுருவீங்க யார்கிட்ட வந்தாலும் ஏமாந்துடுவீங்க பணம் கொடுத்தா ஏதாவது ஒரு பகவத்கீதை மேல பை போய் சொல்லு உண்மையை சொல்லுன்னா உள்ள உள்ளது எல்லாமே சொல்லிவிட்டு மாட்டிப்பீங்க ஐயோ பாப்பம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் நம்பிய ஏமாறாதீர்கள் பணம் கொடுத்தா திருப்பி வராது கடகராசி ஸ்திர ராசின்றதுனால ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்களும் ஓடிக்கொண்டே தான் வேலை செய்வீர்களே தவிர நடந்து கொண்டு வேலை செய்ய முடியாது உங்களால் ரொம்ப சுறுசுறுப்பான ராசியாக இருப்போம் சரி இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்தில் பத்தாம் தேதிக்கு மேலே செவ்வாய் மாறுவார் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் காணப்படும் பெரியவர்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருக்கிற பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் நார்மலாகவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கடகராசி ஓகோ தான் எல்லாரும் சொன்னாலும் கொஞ்சம் தடைகள் இருந்து நீங்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் பெரியவர்கள் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பத்தாம் தேதிக்கு மேலே உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே கை கூடும் சிம்மராசி நண்பர்களே தைரியமும் யாருக்கும் அடங்காப்படையாக இருக்கும் சிம்மராசி நண்பர்களே உங்க வார்த்தைகள் எப்போவுமே சூடாக தான் இருக்கும் ஆனாலும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதத்துடைய பலன் சொல்லிதானே ஆகணும் நண்பர்களே சூரியனின் அதிபதியாக சூரியனையே அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு காரர்களுக்கு சிம்மராசி சிம்ம ராசி என்றாலே யாருக்கும் தலைவணங்க மாட்டார்கள் அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு குரு சிம்மத்தில் இருந்து அஞ்சாம் இடம் போகும்போது உங்களுக்கு எண்ணங்கள் உங்களுடைய அஞ்சாம் இடத்தோட எண்ணங்கள் அஞ்சாம் இடம்னாவே எண்ணங்கள் நம்மளோட விருப்பங்கள் நிறைவேறதுதான் அஞ்சாம் இடம் ஸோ அங்கே போகும்போது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களே ஏன் கான்ஃபிடெண்ட் அப்படின்னா சிம்மம் காட்டுக்கே ராஜாவாச்சே நீ என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் சமாளிப்பீங்க ஆனால் இந்த ராசி பெண்களும் சரி பெண்கள் மெயினாக த எங்கேயும் மரியாதை இல்லைன்னாலும் புகழ் இல்லைன்னாலும் எங்கேயுமே போக மறைப்பீர்கள் உங்களுக்கு புகழ் தேடி வரும் ஆனாலும் அதை நீங்கள் வந்து உங்கள் சூடான வார்த்தைகள்னால நீங்கள் அது கொஞ்சம் சூடான வார்த்தைகள் பேசாமல் இருந்தால் உங்களை தேடி வரும் கன்னிராசினேயர்களே புதனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் புதன் நிறைந்தாலும் மறைந்தாலும் நிறைந்த கல்வி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள் பொதுவாகவே நல்லா தான் படிப்பாங்க புதன் எங்கிருந்தாலும் உங்களுக்கு அந்த நல்லது செஞ்சுடுவார் ஏன்னா சூரியன் கூடையே சுக்கரன் புதன் இவங்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நார்மலாக புதன் இதுவாக இருந்தால் இருக்கும் ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்கணும் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா சில குழப்பங்கள் நிறையாக இருக்கும் குழப்பங்கள் ஒரு வாரம் மூணாந்தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் வெற்றியை குடிக்கும் பொதுவாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து ஆன்மீக வழியில் போயிட்டு மௌனமாக இருப்பது ரொம்ப 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 நல்லது ராசிக்காரர்கள் மறந்துகாதீங்க ரொம்ப உண்டான மாதமாக காணப்படுகிறது நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியை கையாளணும் துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சுக்கரன் அதிபதியாக இருப்பதால் ரெண்டு வீட்டுக்கு உங்களுக்கும் கன்னிராசி மாதிரியே துலாம் ராசிக்கும் சுக்கரன் அதிபதி ஆனாலும் மாணவர்கள் வந்து கொஞ்சம் படிப்பில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை வீட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க பெரியவங்க பேச்சு கேட்க மாட்டீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு செட்பேக்கு பெரியவங்களோட யோசனை கேளுங்கள் நண்பர்களை கொஞ்சம் கட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு படிப்பில் பாதிப்பு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீர்கள் பெரியவங்க வீட்டில் என்ன யோசனை சொல்கிறாங்களோ கொஞ்சம் தயவு செய்து கேட்டுட்டு படிச்சுட்டிங்கன்னா முன்னேற்றம் வரும் இல்லைன்னா கொஞ்சம் படிப்பில் வந்து கஷ்டங்கள் இருக்குது பயப்பட வேண்டாம் நம்ம எதுவுமே முயற்சி பண்ணால் பலன் உடனே கிடைக்கும் இல்லையா மாணவர்கள் பொதுவாகவே இந்த டிவி பார்க்குறது இந்த செல்ஃபோன் பார்க்கறது இதெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் படிப்பில் கவனம் வச்சிங்கன்னா என்ன நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்காத போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றா தெய்வ வழிபாடு இல்லை பெரியவங்க சொல்கிறது கேட்கணும் வீட்டில் பாட்டி தாத்தா எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் சொன்னால் நீ இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு இருக்காமல் கொஞ்சம் படிப்பில் கவனம் வந்து நன்றாகவே பார்க்கணும் உங்களுக்கு வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி சுப செய்தி தேடி வரும் தனுசு ராசி நண்பர்களே எந்த கஷ்டம் வந்தாலும் தைரியமாக சமாளிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எதுலேயுமே தனுசு ராசி பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா ஒழுக்கத்தோடு இருப்பாங்க எதையும் வந்து ரொம்ப சண்டை சச்சரவு இல்லாமல் ஒழுக்கமாக பூஜை தனுசு ராசிக்கு மோஸ்ட்லி என்னென்னா தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஏன்னா குருவின் அதிபதியாக கொண்டவங்க தனுசு ராசி இந்த மாதம் குழப்பமே இல்லாமல் கொஞ்சம் உடல் வந்து நிலை பாதிக்கும் பெரியவர்களையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்கும் உடல்நிலை பாதிக்கும் இதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் உடம்பை பார்த்துக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் காரியங்கள் நடக்க வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா நம்ம வீட்டில் உட்காந்தா கிடைக்காது இல்லையா நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் வேலை வாய்ப்பு முயற்சி பண்ண பண்ண கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சரிங்களா கொஞ்சம் ஆன்மீக ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தினீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் ஆன்மீகத்தில் எவ்வளோ வந்து போகிறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு பேடு அப்படின்னு சொல்ல கெட்டதெல்லாம் ந போயிட்டு உங்களுக்கு நல்லதே உங்களை தேடி வரும் மகர ராசி அன்பர்களே ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் சில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் என்ன பண்ணுறது நம்ம கர்மக்காரக்கன் சனி அவரோட இது அவர் கொடுத்து தானே ஆவார் ஆனாலும் நீங்கள் குழப்பமெல்லாம் இருக்க வேண்டாம் உடம்பை கொஞ்சம் பார்க்க வேண்டும் இப்போதே உடம்பை பார்க்கு அதாவது வருமுன் காப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால இப்போவே கொஞ்சம் உடம்பை கவனித்து விட்டால் அடுத்தடுத்தது போகும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இப்போவே உடம்பை சரிப்படுத்திக் கொள்ளுவது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள் தடைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு செலவை கம்மி பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த பீரியடில் உங்களுக்கு செலவு அதிகரிக்கப்படுத்தி விட்டுடும் செலவை கம்மி பண்ணிக்கோங்க எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டுமே கொஞ்சம் பெண்கள் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோம் இது ஆஃபர் கொடுக்குறான் அது ஆஃபர் கொடுக்குறான் அந்த லோன் போடலாம் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுவது நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லாத வார்த்தைகள் சொன்ன மாதிரி வரும் சொன்னது சொல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடைக்கணும் அப்படின்னாக்கா வார்த்தைகளை அளந்து பேசுவது மிக மிக நல்லதுங்க மகர ராசி எப்போவுமே கொஞ்சம் வந்து பிடிவாதமாகவும் இருப்பீங்க அந்த பிடிவாததெல்லாம் தடுத்து இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது நேயர்களே சந்தோஷமும் சங்கடமும் மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கும் ஏழரசனி உங்களுக்கும் ஆரம்பித்து பார்வை இருக்கு ஆரம்பித்ததுனால மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாகுங்க இதில் வந்து கரெக்டாக சொல்லணுன்னா இவ்வளோ நாள் மந்தமாக இருக்கிற பசங்க கூட இப்போ நல்லா படிச்சிடுவாங்க கும்பம் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது எப்போ வெளியில் வருணும் தெரியாது அதனால நீங்கள் நல்லாவே படிச்சுடுவீங்க கொஞ்சம் உடலை நீங்களும் கவனிக்க வேண்டியது இருக்குது வார்த்தைகளை அளந்து பேசுவது முக்கியமான இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக கட் பண்ணிடணும் கும்பத்துக்கு வந்து சனி பார்வை ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னேன் உடலையும் பார்க்கணும்னு சொன்னேன் பொதுவாகவே கும்பத்துக்கு இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் இன்னும் கூட வந்து இன்பம் துன்பம் இப்போ மாறி வரும் இதுக்கு முன்னாடி கால்வலி எல்லாமே இருந்திருக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ அதெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கும் ஓகேவாக இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மன அமைதியை ரொம்ப கொடுக்கும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபட்டீங்கன்னா அது ஒரு விதமாக மெடிடேஷனாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப மன அழுத்தம் இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அப்படி ஆன்மீக வழிபாடுகளை கொஞ்சம் நீங்கள் ஈடுபட்டீர்கள்னா கொஞ்சம் கும்பராசி தவிர்க்கலாம் மீனராசி நேயர்களே மீனம் என்றது ரெட்டை மீன் இதுக்கு ஒரு நார்மலாக ஜாதகத்தில் ஒன்று சொல்லுவாங்க புனரப்பி மரணம் புனரபி ஜனனம் அப்படின்ட்டு மீனத்துக்கு மீனராசி அப்படின்னு சொன்னாவே வந்து கொஞ்சம் நல்லா எல்லாத்துலேயுமே ஏவன்னா இருக்கிறவங்க ஏன்னா குருவின் வந்து அதிபதியாக கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள் இந்த மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் நல்லாவே இருப்பீங்க உங்களுக்கு வந்து என்னென்னா லோன் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும் மாணவ மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் நன்றாகவே படிப்பீங்க இப்போ படித்து முடிச்சுட்டிங்க வெளிநாடு போகணும் நான் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு இந்த இந்த மாதம் முடிஞ்சுடுங்க கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகணும் அப்படின்னு விசா அப்ளை பண்ணாலும் உடனே கிடச்சிடும் இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இல்லை ஊருக்கு போகிறதுக்கு லோன் வேணும் லோன் போட்டு தான் நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு லோன் அப்ளை பண்ணாலும் லோன் கிடச்சிடும் ஏன்னா இப்போ வந்து குழப்பங்கள் தீர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு தெளிவாகவே காணப்படுகிறதுங்க அரசாங்கத்தில் ஏதாவது வரவு இருக்குது பென்ஷன் வர வேண்டியது இல்லை தடைப்பருகிறதுனா அந்த பென்ஷனும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அரசாங்க உதவின்னா அரசாங்கம் தேடி வந்து நம்ம வீட்டில் கொடுக்காதுங்க நம்மளுக்கு வர வேண்டியது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் இருக்குது அதில் வந்து அரசாங்கத்தில் வர வேண்டிய பணம் வரலை அப்படின்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் டக்குன்னு கிடச்சிடும் அதே மாதிரி பென்ஷன் வந்து இவ்வளோ நல்லா தடுப்பட்டுருக்கு இவ்வளோ நல்லா வரலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பென்ஷனும் இப்போ வந்துடும் ஸோ இப்போ வந்து மீனத்துக்கு நல்லாயிருக்கு